வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன்குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், சிம் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மத்திய அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய மத்திய அரசு சிம் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தை தான் கொண்டு வந்துருக்காங்க. அது என்ன சட்டம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நபரின் பெயரில் 10 சிம் கார்டுகள் இருந்தால் 3 ஆண்டுகள் சிறைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ உங்களுடைய பெயரில் ஒரு 10 சிம் கார்டு இருந்தால் உங்களுக்கு சிறை தண்டனை, அதுவும் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டு சிறை தண்டனைன்னு சொல்லிடுறாங்க. ஒரு தனிநபர் பெயரில் 10 சிம் கார்டுகள் வைத்திருந்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கும் புதிய சட்டம் அமல்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. குற்றம் முதல் முறையாக கண்டறியப்பட்டால் ₹50,000, அதன் பிறகு தொடர்ந்து அதிகபட்சம் ₹2,00,000 வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ உங்களுடைய பெயரில் 10 சிம் கார்டு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாட்டு உங்களுக்கு 3 ஆண்டு சிறை, இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் முதல்ல பிடிப்பட்டால் 50,000 அபராதமும், அதுக்கப்புறம் பிடிப்பட்டால் உங்களுக்கு 2,00,000 to 3,00,000 வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் சொல்லிடுறாங்க. ஸோ என்ன மத்திய அரசு கொண்டு வந்துருக்கனு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டுப்பாடில் குற்றவாளிகள் சிம் கார்டுகளை குற்ற செயல்களுக்கு பயன்படுத்தி விட்டு தூக்கி வீசுவதை தடுக்க மத்திய அரசு புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளது. அதுக்கப்புறம் என்ன சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா, தனிநபர் ஒருவரது பெயரில் 10 சிம் கார்டுகள் வைத்திருந்தால் 3 ஆண்டு சிறை தண்டனை அளிக்கும் புதிய சட்டம் அமல் சொல்லிருக்காங்க. அடுத்த 3வது பாயிண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க, அசாம் ஜம்மு காஷ்மீர் ஒருவர் அதிகபட்சமாக 6 சிம் கார்டுகளை மட்டுமே தனது பெயரில் வைத்திருக்க முடியும்னு சொல்லிருக்காங்க. ஸோ அசாம் ஜம்மு காஷ்மீரை தவிர்த்து மற்ற மாவட்டத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்கள்ட்ட பேரில் எத்தனை சிம் கார்டு இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, 9 சிம் கார்டு இருக்கலாம். அதுக்கு மேலே சிம் கார்டு இருந்தால் அவங்களுக்கு முதல்ல கண்டறிந்தால் ₹50,000 அபராதமும், 2வது கண்டறிந்தால் 3,00,000 வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஸோ நம்முடைய பேரில் எத்தனை சிம் கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க, TAFCOP அப்படி டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இன்டர்ஃபேஸஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா TAFCOP சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இன்டர்ஃபேஸஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் என்ன கரண்ட்டில் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த கேப்சா இருக்குல்ல, இந்த கேப்சாயை இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் கேப்சா அதை கொடுத்துருங்க. ஸோ நான் எல்லாமே டைப் பண்ணுறேன், நீங்களும் அதே போல் டைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்சாயை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு இந்த வேலிடேட் கேப்சா கொடுக்குறேன். கொடுத்தாச்சு, சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு வந்துருக்கு. சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு வந்த பிறகு உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். எனக்கு ஓடிபி சென்ட் ஆகிட்டு அந்த ஓடிபியை பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. ஒரு 47 செகண்ட், அதாவது 16 செகண்ட் தான் கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு திரும்ப லாகின் கொடுத்துறேன். ஓகே, நான் லாகின் கொடுத்தாச்சு. ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், நமக்கு லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேரில் நான் கொடுத்தா மொபைல் நம்பர் யாருடைய பேரில் இருக்கோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 சிம் கார்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பேரில், அதாவது பார்த்தீங்கன்னா இது ஆதார் பேஸ் படி தான் வரும். ஸோ நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்துருங்களா, அந்த மொபைல் நம்பரு யாருக்கு ஆதாரில் வச்சு நீங்கள் எடுத்தீங்களோ அவங்களுடைய ஆதாரில் பார்த்தீங்கன்னா தான் என்ன எல்லாம் சிம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சிம் நம்பர் இதில் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 5 நம்பர் எனக்கு ஷோ ஆகுது, ஆல்ரெடி எனக்கு பேரில் 5 நம்பர் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நாட் மை நம்பர், நாட் ரிக்கார்டு, ரிக்கார்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிக்கார்டுன்னு உங்களுக்கு தேவை, அந்த நம்பர் எனக்கு தேவை, நான் யூஸ் பண்ணுற நம்பர். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணாத நம்பர் இருந்தால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும், நாட் மை நம்பர், நாட் ரிக்கார்டு, ரிக்கார்டுன்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு இந்த நம்பர் தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிடலாம். இல்லை இது எனக்கு மொத்தத்துலேயே இது என்னுடைய நம்பர் இல்லைன்னு சொன்னால் நாட் மை நம்பர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடலாம். இல்லை எனக்கு தேவை இருக்குன்னு சொன்னால் ரிக்கார்டு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். அப்படி கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை வச்சுட்டு நீங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் பேரில் இல்லாத நம்பரை நாட் மை நம்பர் இந்த ஆப்ஷனை சொல்லிவிட்டு நீங்கள் கொடுத்தா போதும். ஓரிரு நாட்கள்
நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் உங்கள் சிம் கார்டிலேருந்து ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்கள் ஆதார் நம்பர்லேருந்து ஆட்டோமேட்டிக்கலாகவே ரிமூவ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க போகிறேன். உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.